அனைவருக்கும் வணக்கம். மனித நேயத்தை பற்றி ஒரு சிறு கலந்துரையாடல். என்னக்கா ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல? அட ஆமாண்டா கோபி, நம்ம ஸ்கூல்ல மனித நேய வரவிழாவை செலிப்ரேட் பண்றோம்ல, அதுக்கு தான் மனுஷன் மனுஷனா வாழ்றதுக்குள்ள வழிமுறைகளை பத்தி படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னது மனுஷன் மனுஷனா வர்றதுக்கு வழிமுறையா? அதுக்கெல்லாம் கூட புக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்களா? அட ஆமாண்டா கோபி, நாட்டுல ஏன் நம்ம ஊர்ல நம்ம வீட்டுல நம்ம பள்ளிக்கூடத்துல எப்படி இருக்கணும், எப்படி சக மனுஷன் கிட்ட பழகணும்ன்றது வர வர பயத்துக்கு புரியவும் மாட்டுது தெரியவும் மாட்டுது. ஓஹோ, மத்தவன்கிட்ட எப்படி பழகணும், எப்படி பேசணும், எப்படி இருக்கணும்னு சொல்லி நீ சொல்லி தரப்போறியாக்கும். ஆமா, நான் தான் சொல்லி தரப்போறேன். இந்த புடி, இத படிச்சு பாரு. முதலில் வணங்க வேண்டிய தெய்வம் மிக மிக நல்லனா, மிகவும் வேண்டியது வேண்டாதது, இது ஒண்ணுமே புரியல, நீயே வச்சுக்கோ. ஏ என்னடா உனக்கு இதுல புரியல, பொறுமையா படிச்சு பாரு. முதலில் வணங்க வேண்டிய தெய்வம் தாயும் தந்தையும் மிக மிக நல்லனா, இன்று மிகவும் வேண்டியது பணிவு, மிகவும் வேண்டாதது வெறுப்பு, மிக பெரிய வெகுமதி மன்னிப்பு, மிகவும் கொடிய நோய் மிகவும் கொடிய நோய் பேராசை, மிகவும் பெரிய தேவை நம்பிக்கை, மிகவும் சுலபமானது குற்றம் காணல், கீழ்த்தரமான விஷயம் சந்தேகப்படுதல், நம்ப கூடாதது வதந்தி, ஆபத்தை விளைவிக்க கூடியது அதிக பேச்சு, செய்யக்கூடாதது நம்பிக்கை துரோகம், செய்ய வேண்டியது உதவி, விளக்க கூடியது சோம்பேறித்தனம், உயர்வுக்கு வழி உழைப்பு, நழுவ கூடாதது வாய்ப்பு, மறக்க கூடாதது நன்றி, உயிர் உயிரின் மேலானது உண்மை, பிரிய கூடாதது நட்பு, உண்மையானது ஃப்ரெண்ட்ஷிப். ரொம்ப சூப்பரா சொன்னீங்கக்கா. டேய், நான் சூப்பரா சொல்றது முக்கியம் இல்ல, இப்ப நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணாதான் நம்ம ஸ்கூல்ல மனித மாண்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளைகளா வளர முடியும். மனித நேயத்துக்கு விழா எடுத்தா மட்டும் போதாது, வளர்ந்து வரக்கூடிய இளைய சமுதாயமாயிய நம்ம தான் உண்மையான மனித மாண்புகளோடு வாழணும், நல்லா வளரணும் டா கோபி. எனக்கு மான் கொம்ப பத்தி தெரியும், மான் கணத்தை படத்தை பத்தி நல்லாவே தெரியும். ஆனா நீ என்னன்னா வந்ததுல இருந்து மனித நேயம் மனித நேயம் சொல்லி கத்திக்கிட்டே இருக்கியே, அப்படின்னா என்னது? மனித நேயங்கிறது மனுஷங்களாகிய நம்ம நல்ல பண்புகளோடும் குணநலன்களோடும் வாழ்றது தாண்டா. அத பத்தி நானே சொல்றேன், சும்மா சும்மா வகுப்புல மத்த மாணவர்களோட அப்பா பேரையோ அம்மா பேரையோ தேவையில்லாம சொல்லக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசவே கூடாது, ஸ்கூல் சேவத்துல அங்கங்க கிறுக்க கூடாது, பேப்பரை கிழிச்சு கிளாஸ் ரூம்ல போடக்கூடாது, தண்ணிய அனாவசியமா வேஸ்ட் பண்ண கூடாது. கோபி, நான் சொல்றது உன் காலில் விழுகுதா இல்லையா? நான் கேட்டுட்டு தக்கா இருக்கேன். இதே மாதிரி என்னோட கிளாஸ்லயும் மத்தவங்க அப்பா பேருன்னு சொல்லி அம்மா பேருன்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க, அந்த மாதிரி நானும் என் ஃப்ரெண்ட்ஸு நீ சொன்ன மாதிரியே நடந்துக்கிறக்கா. இது மட்டுமா? இது மட்டுமா, இன்னும் இருக்கு. அசம்பிளில சொல்ற கருத்துக்களை ஃபாலோ பண்ணணும், டெய்லி ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வரணும், நமக்கு தேவையான பொருள் பேனா பென்சில் ரப்பர் யாருக்கிட்டையும் அனாவசியமா ஓசி வாங்கக்கூடாது, அடுத்தவங்க கிட்ட கடன் வாங்கி வாங்கி தின்னக்கூடாது. முக்கியமா கோபி உனக்கு தான், அடுத்தவங்க கிட்ட கடன் வாங்கி வாங்கி தின்னக்கூடாது. இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்புகளை அடுக்கிக்கிட்டே போகலாம். இவ்வளவு நேரமா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீ நிறைய நல்ல விஷயம் சொல்லி இருக்கா, இனிமேல் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் நீ சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்றேக்கா. ஆமா, தப்புகள் எல்லாம் பண்ணாம நம்ம நல்ல பிள்ளைகளா மனித மாண்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளைகளா நாமும் இருப்போம், நிச்சயமா பெரிய ஆளா வருவோம்டா கோபி. இவ்வளவு நேரமா எனக்காக மனித நேயத்தையும் பத்தியும் நல்ல மாணவர்களுக்குரிய வழிமுறைகளை பத்தியும் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. இவ்வளவு நேரம் எங்க கலந்துரையாடல நிறைய நல்ல விஷயம் சொல்லியிருக்கோம், அதை நீங்களும் ஃபாலோ பண்ணுவீங்க நம்பி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.